हेलो चिल्ड्रन इनके एक्सरसाइज 1.5 ले मिसलिनियस प्रैक्टिस प्रॉब्लम ले सम नंबर 1 टू 4 வரைக்கும் பார்க்க போறோம் ரைட் தி ஃபாலோயிங் டெசிமல் நம்பர்ஸ் இன் தி ப்ளேஸ் வேல்யூ டேபிள் அப்படினு சொல்லி ரெண்டு சம் கொடுத்திருக்கு ரெண்டு டெசிமல் நம்பர்ஸ் கொடுத்திருக்காங்க சோ இத வந்து நம்ம ப்ளேஸ் வேல்யூ டேபிள்ல எழுதணும் அப்படினு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வேல்யூஸ் வந்து எதில இருந்து எது வரைக்கும் இருக்கு அப்படிங்கறத நம்ம இது மேலயே ப்ளேஸ் வேல்யூ எழுதி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸோட ப்ளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க 1ஸ் 10ஸ் 100ஸ் அதுக்கு அடுத்து வந்து டெசிமல் पॉइंट के अपरा और डेसिमल नंबर्स और प्लेस वैल्यू ने सलम बोले टेंथ हंड्रेड सो इपे एंगर ने स्टार्ट पना ना हंड्रेड्स हाँ वंस टेंथ हंड्रेड्स अपन टेंथ हंड्रेड्स वाले के ना मिले द परों सो इंगे वंदे वंस टेंथ हंड्रेड्स वाले के लड़ी क्योंगे अर्थात डेसिमल और प्लेस वैल्यू पड़ी पाकम बोले இப்போ அந்தந்த இடத்துல நம்ம வேல்யூஸ் கொடுக்க போறோம் சோ 100th பிளேஸ்ல 2 10th பிளேஸ்ல 4 1th பிளேஸ்ல 7 10th பிளேஸ்ல 3 அண்ட் 100th பிளேஸ்ல 6 இப்போ அடுத்துக்கு அதே போல எது வரைக்கும் நம்ம டபுளர் காலம் எழுதணும் நமக்கு தெரியும் இல்லையா சோ ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் நம்பரோட பிளேஸ் வேல்யூ எழுதிக்கோங்க 1 10 100 நம்ம நார்மலா சின்ன கிளாஸ்ல இருந்து படிச்சிட்டு இருந்த அதே ஆர்டர்ல எழுதிட்டு அதுக்கு அப்புறம் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குறதோட ஆர்டர் सो इप्पो वंदे टेंथ लगा स्टार्ट आहनो डेसिमल पॉइंट कपरो फर्स्ट रख रहे थे टेंथ अद कपरो हंड्रेड अपरां थाउजेंड वाले क्यों रख ले याँ सो इप्पन हम टैबलर कॉलम में हंड्रेड्स प्लेस लेने थाउजेंड प्लेस वाले क्या लेके पोरो सो इंगे वंस टेंथ हंड्रेड्स वाले क्या लेती थी इंगे वंदे टेंथ ल स्टार्ट पनी टेंथ हंड्रेड थाउजेंड वाले क्या लेते वेंडी दरन दिले याँ எழுதிட்டு அந்தந்த நம்பர்ஸ் அததுல பிளேஸ் பண்ணப் போறோம் சோ இப்போ 1 3 2 100th பிளேஸ்க்கு 1 10th பிளேஸ்க்கு 3 1th பிளேஸ்க்கு 2 அடுத்து 105 தட்ஸ் ஆல் இப்போ அடுத்த சம் பாருங்க ரைட் ஈச் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆஸ் டெசிமல் நம்பர் சோ எக்ஸ்பாண்டட் ஃபார்ம்ல இருந்து டெசிமல் நம்பர்ல எழுத சொல்லிருக்காங்க இதுக்குமே நீங்க வந்து பிளேஸ் வேல்யூவோட யூஸோட எழுதுனீங்கனா உங்களுக்கு ஈஸியா இருக்கும் இப்போ பாருங்க எதில இருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு 100th பிளேஸ்ல ஸ்டார்ட் ஆயிருக்கு 1000th பிளேஸ் வரைக்கும் இருக்கு சோ இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் எப்படி எழுதணும்னா முதல்ல ஹோல் நம்பர்ஸோட பிளேஸ் வேல்யூ எழுதலாம் 1 10 100 வரைக்கும் இருக்கு இல்லையா சோ 100 வரைக்கும் எழுதிட்டு டெசிமல் பாயிண்ட் வெச்சுக்கோங்க 1ஸ் பிளேஸ்க்கு அடுத்து இருக்குது டெசிமல் வேல்யூஸ் இல்லையா சோ அடுத்து வந்து 10th 100th 1000th ஓகே இப்போ நம்ம பிளேஸ் வேல்யூஸ் எழுதலாம் 100 பிளேஸ்க்கு 3 இருக்கு 10th place ले दूं इल्ला ना 0 पोट कोंगा அடுத்து 1th place ला 5 இருக்கு decimal point வச்சிருங்க 10th place க்கு 7 இருக்கு 100th place ல 9 இருக்கு 1000th place ல 2 இருக்கு so this is our answer so எப்பவுமே place value ஓட யூஸ் ஓட எழுதுனீங்கனா எந்த இடத்தலயே நம்ம மிஸ் பண்ணாம கரெக்ட்டா அந்த ஆர்டரை நமக்கு தெரிஞ்சிட்டு அதே மாதிரி எழுதிரலாம் ஓகே இப்போ அடுத்த சம் பாருங்க 1000th place ல இருந்து ஸ்டார்ட் ஆகி 100th place வரைக்கும் இருக்கு सो इप्पा प्लेस वैल्यू எழுதிக்கலாம் 1ஸ் 10ஸ் 100 1000ஸ் டெசிமல் பாயிண்ட் வெச்சுக்கோங்க இது வந்து 10th பிளேஸ் டெசிமல் பாயிண்ட்க்கு அப்புறம் இருக்குது 10th அதுக்கு அடுத்து இருக்குது 100th ஓகே இப்போ வந்து நம்ம வேல்யூ படி எழுதிடலாம் 1000ஸ் பிளேஸ்ல 1 100 பிளேஸ்ல 4 10ஸ் பிளேஸ்ல 3 1ஸ் பிளேஸ்க்கு 2 டெசிமல் பாயிண்ட் 10th பிளேஸ்க்கு 6 100th பிளேஸ்க்கு 7 சோ திஸ் இஸ் आवर ஆன்சர் எந்த தப்புமே வராம கரெக்ட்டா நம்ம கரெக்ட்டான ஆன்சரை கிளியரா கொடுத்துறலாம் ஓகே அடுத்த சம் பாருங்க which is greater னு கேட்டிருக்காங்க சோ கிரேட்டரா ஸ்மாலரா அப்படிங்கறத நாம கம்பேர் பண்றதுக்கு எப்பவுமே ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹோல் நம்பரை செக் பண்ணனும் ஹோல் நம்பர் ஈக்குவலா இல்ல அப்படினா நம்ம அத வச்சே நம்ம கிரேட்டரா ஸ்மாலரா னு எழுதலாம் ஈக்குவலா இருந்தாதான் நம்ம அடுத்து டெசிமல் நம்பரே வந்து செக் பண்ணவே போணும் சோ இப்போ இதுல ரெண்டு ஈக்குவலா இருக்குிறதுனால டெசிமல் நம்பர்ல நம்ம அடுத்து நம்ம என்ன செக் பண்ணனும் அது வந்து லைக் டெசிமலா செக் பண்ணனும் like decimal na number of decimals vandu equal ah iruka 1 2 3 irukku idhula 2 da irukku so ipo enna pananum adha vandu like decimal ah convert pananum idhula 3 irukku idhula 2 da irukku appadina idhula or 0 nam add pannikalam 0 add panumbodhu adukku value vandu edhum change agadhu ipo nama vandu rendey like decimal ah convert pannitom ipo nama check panni paathiralam edhu vandu greater nu namakku ketirukanga laya 888 ah 280 ah 888 dhaan greater अपो 0.888 इज ग्रेटर सो இந்த மூணு ஸ்டெப்ஸையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டே வந்தீங்கன்னா எது கிரேட்டர் எது ஸ்மாலர் எது கேட்டனாலும் நம்மளால கரெக்ட்டா ஆன்சர் பண்ணிடலாம்
இப்ப பாருங்க ஃபர்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ் செக் பண்ணி பார்க்கலாம் 23 23 சோ ரெண்டுமே வந்து சேம் ஆ இருக்கு அப்படினா நம்ம என்ன பண்ணனும் டெசிமல் வேல்யூ வந்து அன்லைக் டெசிமலா இருக்கா அப்படி நம்ம செக் பண்ணப் போறோம் லைக் டெசிமலா இருக்கான்னு செக் பண்ணனும் லைக் டெசிமல் எஸ் இதுலயும் 3 டெசிமல்ஸ் இருக்கு இதுலயும் 3 டெசிமல்ஸ் இருக்கு அப்போ இப்ப நம்பர் பார்த்தோம்னா 914 இது 915 அப்ப இதுதான் கிரேட்டர் 914 விட 915 கிரேட்டர் இல்லையா சோ அதுதான் வந்து கிரேட்டர் னு எழுதி போறோம் சோ 23.915 இஸ் கிரேட்டர் ஓகே அடுத்த சம் பாருங்க இன் ஏ 25 மீட்டர் ஸ்விம்மிங் காம்படிஷன் தி டைம் டேக்கன் பை 5 ஸ்விம்மர்ஸ் சோ ஒரு 25 மீட்டர் உள்ள ஒரு ஸ்விம்மிங் காம்படிஷன்ல 5 ஸ்விம்மர்ஸ் வந்து அதுல பார்ட்டிசிபேட் பண்ணிருக்காங்க ஏ பி சி டி இ அப்படினு சொல்லி ஆர் 15.7 செகண்ட்ஸ் 15.68 செகண்ட்ஸ் 15.6 செகண்ட்ஸ் 15.74 செகண்ட்ஸ் அண்ட் 15.67 செகண்ட்ஸ் ரெஸ்பெக்டிவ்லி இப்போ ஏ வந்து இது ரெஸ்பெக்டிவ்லி அப்படிங்கற வேர்டுக்கு ஃபர்ஸ்ட் மீனிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க இந்த வேர்டு வந்து உங்களுக்கு இன்னும் பெரிய கிளாसेस வரைக்கும் தேவைப்படும் எல்லா சம்ஸ்லயுமே இந்த வேர்ட் யூஸ் பண்ணுவாங்க ரெஸ்பெக்டிவ்லி அப்படினா என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ ஏ வந்து எவ்வளவு டைம் எடுத்ததுனா 15.7 பி வந்து 15.68 சி வந்து 15.6 செகண்ட்ஸ் அப்படினு அர்த்தம் ஃபர்ஸ்ட் ஒன் ஃபர்ஸ்ட் ஒன் செகண்ட் ஒன் செகண்ட் ஒன் தேர்ட் ஒன் தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபோர்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் ஃபிஃப்த் ஒன் அப்படின்னு அர்த்தம் அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா ஏ வந்து எவ்வளோ செகண்ட்ஸ் எடுத்ததுன்னா 15.7 செகண்ட்ஸ் பி வந்து 15.68 செகண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி அவங்க ஃபினிஷ் பண்ணாங்க ஸ்விம் பண்ணி அந்த ஃபினிஷிங் பாயிண்டை ரீச் பண்ணாங்க ஐடென்டிஃபை த வின்னர் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ ஐடென்டிஃபை த வின்னர்னா என்ன அர்த்தம்னா யார் வந்து ரொம்ப ஃபாஸ்டா வந்து ரீச் பண்ணிருக்காங்க ஃபினிஷிங் பாயிண்ட்டை டச் பண்ணிருக்காங்கன்னு தானே அர்த்தம் ஸோ இதுல வந்து இந்த செகண்ட்ஸ்ல எது வந்து கம்மி டைம் எடுத்திருக்காங்க அதுதான் வந்து வின்னர்னு அர்த்தம் அப்போ இந்த நம்பர்ஸ்ல இந்த செகண்ட்ஸ்ல எது வந்து ஸ்மாலர் ஒன் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அதுதான் வேற ஒன்றும் இல்லை ஸோ இது வந்து 15.6 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணியிருக்கு அடுத்து டி வந்து பார்த்தீங்கன்னா 15.74 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணியிருக்கு E வந்து 15.67 செகண்ட்ஸ்ல ரீச் பண்ணிருக்கு ஸோ இதுல வந்து எது வந்து ஸ்மாலர் அமௌண்ட் அப்படின்றத நம்ம பார்க்கணும் அப்பதான் வின்னர் யாருன்றத நம்மளால கண்டுபிடிக்க முடியும் இல்லையா ஸோ இதுல ஸ்மாலர் நம்பர் அப்படின்னு நம்ம செக் பண்றதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஹோல் நம்பரை செக் பண்ணணும் எல்லாமே 15 செகண்ட்ஸ் தான் அதுக்கப்புறம் வந்து நம்ம டெசிமல் நம்பர்ல செக் பண்ணும்போது லைக் டெசிமல்ஸான்னு பார்ப்போம் இல்லையா ஸோ லைக் டெசிமல்ஸான்னு பாக்குறதுக்கு வந்து எல்லாமே எதுல இருக்கணும் அப்படின்னா இப்போ இதுல 2 இருக்கு இதுல 2 இருக்கு இதுல 2 இருக்கு இதுல 1 தான் இருக்கு இதுல 1 தான் இருக்கு ஸோ இதையும் வந்து 2 டிஜிட்ஸா கன்வெர்ட் பண்ணிக்கலாம் ஒரு ஜீரோ மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ எல்லா நம்பர்ஸையும் நம்ம செக் பண்ணோம்னா எது ஸ்மாலர் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் 70 68 60 74 67 ஸோ இதுல எது ஸ்மாலர் அப்படின்னு பார்த்தோம்னா 70 74 68 67 ஸோ 60 தான் ரொம்ப ஸ்மாலர் ஸோ சி தான் வின்னர் ஸோ சி இஸ் த வின்னர் தட்ஸ் ஆல் ஸோ சி இஸ் த வின்னர் பிகாஸ் சி ரீச் இன் 15.60 செகண்ட்ஸ் ரொம்ப ஃபாஸ்டாக ரீச் பண்ணிருச்சு இல்லையா ஸோ சி இஸ் த வின்னர் தட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் சில்ட்ரன் Contact 944-540-9416